ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை. ஸோ அதுக்கு வேண்டி நாங்கள் வந்து அந்த படையல் ரெடி பண்ணுவோம்ல, அதுக்கு தான் இப்போ வந்து சமையல் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அது அப்படி எல்லா ரெசிபியும் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோ எடுத்துடலான்னு. ஸோ நான் ஒரு ஹெல்பிங் ஹேண்டை கூப்பிட்ருக்கேன், எனக்கு டிஷ் வாஷரை மட்டும் அன்லோட் பண்ணி அடுக்கி வச்சிருடா அப்படின்னு. ஸோ அவள் எல்லா இதையும் எடுத்து அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சிட்ருக்கா. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, பருப்பு வேக போட்டுட்டேன். ஒரு அரை கப் பாசிப்பருப்பு, அரை கப் துவரம் பருப்பை ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டேன். ரைஸ் குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன். ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண போகிறேன், கட் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணிட்டேன். இது வந்து இந்த பிளேட்டில் வச்சுருக்கு சாம்பார், இது அவியலுக்கு, இது வந்து பொரியலுக்கு. இனி வந்து குக்கும்பர் தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் மாங்காய் கோஸ், அவ்வளோதான். இவ்வளோ தான் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். 5-5 கறி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே 2 பாத்திரம் வந்து வச்சுருக்கேன், அதில் பருப்பு வேக வச்சுருக்கேன். இது சாம்பாருக்கு, இது வந்து அவியலுக்கு. ஸோ இதில் வந்து இப்போ நான் வேக போட்டுற போகிறேன். ஸோ எல்லாமே, வெண்டைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் கேரட்டு, உருளைக்கிழங்கு, என்னெல்லாம் காய், வெங்காயம், தக்காளியும் போடணும் இதில். அதுக்கப்புறம் அவியலுக்குள்ள காயும் இந்த இதில் போட்டுற போகிறேன். ஸோ இப்போ ரெண்டுத்துலேயும் கொஞ்சமாக தண்ணி விட போகிறேன். தக்காளி வந்து அந்த செரி டொமேட்டோ வாங்கினேன்ல, கிரேப் டொமேட்டோ, அதை அப்படியே முழுசாகவே போட்டேன் சாம்பாருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமே உப்பு போட போகிறேன், ஏன்னா உப்பு அப்போ தான் காயில் வந்து குடிக்கும் அதனால். ஸோ இப்போ வந்து ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவியலுக்கு வந்து கொஞ்சோண்டு தண்ணி தான் ஊற்றிருக்கேன், ஏன்னா வந்து இல்லைன்னா கொழகொள்ளன் ஆகிடும். அதனால் இதை இப்போ மூடி வச்சிடலாம். சாம்பாருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும், எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ சாம்பாருக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டும் வெந்தவொடனே உங்களுக்கு காணிக்கிறேன். வெள்ளரிக்காய் பச்சடி வந்து மைக்ரோவேவில் வைக்க போகிறேன். ஸோ மைக்ரோவேவ்க்கு சேஃப் கண்ணாடி பவுலில் வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, ஸோ இதை மைக்ரோவேவில் 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். இதில் வந்து ஒரு ஃபுல் தேங்காவை திருவி, அந்த தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாய், ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இது எதுக்கெல்லாம்னா அவியலுக்கு, அதுக்கப்புறம் இந்த தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்தே அரைச்சிட போகிறேன். ஸோ இதை வந்து அரைச்சிட்டு காமிக்கிறேன். அப்புறம் அரைக்கும்போது தண்ணி விட்டுறாதுங்க, தண்ணி விடாமல் கொரை கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொரை கொரப்பாக அரைச்சிக்கோங்க. வந்து காயெல்லாம் வெந்துடுச்சு, அதனால் மஞ்சப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து அவியலுக்கு. ஸோ மஞ்சப்பொடி போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடணும், ஏன்னா இல்லைன்னா பச்சைவாடு அடிக்கும். அதனால் கொதிக்கட்டும். இது வந்து இப்போ நல்லா இதாகிடுச்சு. இப்போ நான் தேங்காய் போட்டுற போகிறேன். ஸோ தேங்காய் போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் கிண்டி விடுங்க. எனக்கு வந்து சதீஷ் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க மிளகா பச்சடிக்கு, நான் போதும்னு நினைக்கிறேன். இந்த பிளேட்டில் தட்டிடு. ஓகே, இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காணிக்கிறேன். ஸோ தேங்காய் போட்டு ஃபுல்லாக கலந்து விட்டாச்சு. ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் தேங்காய் போட்டுட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் விடணும். ஸோ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டு கலந்துருங்க. இதுதான் புளிப்பு. எங்கள் அம்மா யூஸ்வலாக புளி விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து தயிர் விட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புளி விட்டுக்கலாம். எனக்கு வந்து தயிர் விட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம டிஷ், நம்ம செய்யக்கூடிய இதில் ஃபஸ்ட்டு டிஷ்ஷு அவியல் ரெடி. ஸோ இதை ஒரு பவுலில் மாற்றிடுறேன். நான் வந்து மாங்காய் கோஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ அந்த நல்லெண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, 2 பீஸ் போல் வெந்தயம், அதுக்கப்புறம் காயப்பொடி போடணும், கொஞ்சம் காயப்பொடி. ஸோ இது வந்து பொரியட்டும். கருவேப்பிலையும் போட்டுட்டேன். ஸோ கருவேப்பிலை போட்டு ஃப்ரை ஆகட்டும். ஸோ இங்கே வந்து ஒரு ஒட்டு மாங்காவை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து நம்ம இந்த இதில் போட்டுருவோம்.
போட்டுட்டு இதை ரொம்ப நேரம் வதக்கவே கூடாது. ஒரு ஒரு நிமிஷம் அப்படி ஹை ஃப்ளேமில் வதக்கி விட்ருங்க. இந்த பொடி, அதில் பொடியெல்லாம் போடுறேன் வீடியோவில். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி நிறைய கறியெல்லாம் பண்ணுறது வந்து கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க, பட் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து நிறைய கறி பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட்டாக அப்படி கடகடன்னு ஒரே பேன்லேயே நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ இதில் வந்து இப்போ நான் 2 மினிட்ஸ் இதை வதக்கியாச்சு. இதை வதக்குனதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி போடுவோம். ஸோ இதில் வந்து உப்பும் சர்க்கரை போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த சர்க்கரை வந்து உருகுற வரைக்கும் தான் டைம். ஸோ அது நல்லா உருகினோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ அது மாதிரி இதானோட காணிக்கிறேன். இது வந்து யூஸ்வலாக வந்து பச்சையாக தான் நாங்கள் மாங்காய் கோஸ் பண்ணுவோம். ஆனால் பச்சையாக இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஹாஃப் குக்காக இருக்கும்ல, ஸோ இதில் வந்து உப்பு புளிப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் சில்லி பவுடர் போடலாம் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன், கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதை நான் வந்து ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கல்ல, ஒரு 4 மினிட்ஸில் நம்ம இதை செஞ்சு முடிச்சாச்சு. இதை நான் வந்து இதுதான் வந்து இதுக்கு பேர் தான் வந்து 4 குழி பாத்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் நான் இதை எடுத்துருவேன். ஏன்னா வந்து என்னடா அதில் வச்சுருக்கா. ஸோ இதில் வந்து எல்லா கறியும் நம்ம வச்சிடலாம். முக்கால்வாசி பச்சடி அதெல்லாம் தான் இதில் வைப்பேன். இதை வந்து ஃபுல்லாக எடுத்து இதில் வச்சுட்டு கணிக்கிறேன் அடுத்து என்ன பண்ணணுன்னு. ஸோ இதில் வந்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கட்டி தயிர் விடுங்க. தெரியும் பியர்டாக தான் இருக்கும். ஸோ சதீஷ் வந்து ஏன் இதிலெல்லாம் போய் தயிரை விடுங்க அப்படின்னு கேட்காங்க, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சூடாக வந்து பாத்திரத்தில் மாற்றினோடனே கட்டி தயிர் புளிக்காத தயிராட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், மாங்காய் கோஸ் ரெடி. ஸோ அதே பேனை திருப்பி ரீவாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சோப்பெல்லாம் ஒன்றும் போடல, சும்மா வாஷ் பண்ணிட்டேன். நம்ம வெள்ளரிக்காய் வந்து மைக்ரோவேவில் வச்சு வேக வச்சோம்ல, அந்த வெள்ளரிக்காவை போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற அரப்பு வந்து வெள்ளரிக்காய் தக்கின ரொம்பலாம் தேவையில்லை. ஸோ அரப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஷூட், ஸோ இது வந்து வத்திடுச்சு பாருங்கள் தேங்காய், அவ்வளோதான். வெள்ளரிக்காயும் வந்தாச்சு, உப்பு நம்ம போட்டாச்சு, தேங்காய் அரப்பு, அந்த தேங்காய் அரைச்சோன்னு தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அது. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட போகிறேன், இதை ஒரு பவுலில் மாற்றிட போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம குழிப்பாத்திரத்தில் அடுத்த குழியை ரொப்பிடுவோம். இப்போ வந்து இதில் வந்து தயிர் விடும். எப்பவுமே அடுப்புல இருந்து இறக்குனதுக்கு அப்புறம் தான் தயிர் விடும், ஏன்னா இது வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, அதனால கட்டி தயிராக விடுங்க, அதுதான் டேஸ்ட். ஓகே, கடைசி தான் நான் மொத்தமாக தாளிச்சு விட போறேன். ஸோ வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி மிக்ஸ் பண்ணியாச்சு, மூடிங்க. ஸோ அதுவும் ரெடி. ஸோ நமக்கு மாங்காய் கோஸ் ரெடி, வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா அவியலும் நான் எடுத்து வச்சுட்டேன். இனி வந்து அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா மிளகா பச்சடி. ஸோ என்னோட ஃபேவரட், நான் இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ பருப்பை வந்து நல்லா வெந்தாச்சு பருப்பு. ஸோ இதில் வந்து பாதி சாம்பாருக்கு பாதி பருப்புக்கு. ஸோ இங்கே வந்து காயெல்லாம் நம்ம வேக போட்டோம்ல, அது எல்லாமே நல்லா வெந்தாச்சு. ஸோ இந்த டைம்ல இதை சாம்பார் பொடி போட்டுடலாம். சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஸோ சாம்பார் பொடி கூட நான் எப்பவும் கொஞ்சம் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் போடுவேன் கலருக்கு வேண்டி. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி பொடியும் போடுவேன். ஸோ வாசனை நல்லாயிருக்கும் அதுக்கு வேண்டி. தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சா. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்ச பருப்பு இருக்குல்ல,
பருப்பு கொஞ்சத்தை பாதி பாதி பருப்பை நான் போட்டேன். ஸோ உங்களுக்கு தேவைக்கு தக்கன பருப்புக்கு வச்சுட்டு மிச்சத்தை போட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டு ஆக்சுவலி உப்பு வந்து டேஸ்ட் பண்ணணும். நான் உப்பு நம்ம எச்சி பண்ணக்கூடாது, அதனால அமாவாசைக்கு எச்சி பண்ணக்கூடாது, அதனால நான் உப்பு பார்க்கல. பட் காய்க்கு கொஞ்சம் போட்டேன், ஆனால் எனக்கு பத்துமான்னு தெரில, கூட கொஞ்சம் போடுறேன். ஸோ கொஞ்சம் உப்பு கூட கொஞ்சம் போடுறேன். அதே மாதிரி எப்போவுமே சாம்பாருக்கு ஒரு சின்ன பீஸ் சர்க்கரை போடணும். சர்க்கரை நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் சர்க்கரைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு, ஏன்னா உங்கள் ஊரில் வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதா நீங்கள் சர்க்கரைன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் இதை தான் சர்க்கரைன்னு சொல்லுவோம். எங்கள் ஊர்லையான்னு தெரில, பட் நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி வெல்லம், நான் வெல்லம் தான் சர்க்கரைன்னு சொல்கிற இடத்துல தான் வெல்லம் தான் போடுறேன். நாங்கள் வந்து சுகர், அந்த ஒயிட் சுகரை வந்து சீனின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இப்போ கொதிக்கணும். ஆனால் அதுக்குள்ளே புளி விடணும் இதில். ஸோ நான் புளி பேஸ்ட்டு தான் விட்றேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி விசேஷ டைமில் நமக்கு ஹேண்டியாக வந்துடும். புளி இருந்து கரைச்சிட்ருக்க வேண்டாம். ஸோ புளி பேஸ்ட் 2-3 டேபிள் ஸ்பூன் போதும். டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் டேஸ்ட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து போட்டுட்டு மூடி வச்சிட போகிறேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே எல்லா பொடி எல்லாமே வெந்துடும். கடைசி தான் நம்ம கொத்தமல்லி கீரையும் தாளிச்சும் விட போகிறோம். அதுக்கடையில் இந்த பேனை பாருங்கள். இந்த பேனை நான் அடுப்பை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து மிளகாய் பச்சடி வைக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து பருப்பு வச்சிட போகிறேன், இந்த குக்கர்லேயே வச்சிட போகிறேன். ஸோ இது பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஆக்சுவலி நெல் என்னெல்லாம் கறி வச்சுருக்கேன் தெரியுமா? அவியல், பொரியல், மாங்காய் கோசு, வெள்ளரிக்காய் பச்சடி, மிளகாய் பச்சடி, என்னெல் குழம்பிடுச்சு, அவியல், பொரியல், வெள்ளரிக்காய் பச்சடி, மாங்காய் கோசு, மிளகாய் பச்சடி, அவ்வளோதான் வச்சுருக்கேன். ஓகே, நான் 6 கறி நினச்சிட்டேன், பட் கரெக்டாக 5 கறி தான். எப்போவுமே அந்த 5-7 அந்த மாதிரி தான் வைக்கணும். 5-7-9-11. ஸோ இப்போ வந்து இந்த இது இருக்குல்ல, அது என்னது, பருப்பு. பருப்பில் வந்து அந்த அரைச்சி வச்ச அரைப்பு, அதான் நான் சொன்னது, நான் மொத்தமாக ஒரு தேங்காய் போட்டு அரைச்சிருவேன், அது எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம மஞ்சள் பொடி போடணும். ஏன்னா ஒரே அரைப்பு தான் நான் போடுவேன். ஜீரகம் மஞ்சள் பொடி போட மாட்டேன் அரைப்பில். சிலவங்க மஞ்சள் பொடி போடுவாங்க, ஆனால் எனக்கு வெள்ளரிக்காய் கிச்சடி ஒயிட்டாக இருக்கணுங்கிறதுனால நான் எப்போவுமே தேங்காய் அரைக்கும்போது மஞ்சள் பொடி போட மாட்டேன், கறியில் தான் டைரெக்டாக போடுவேன். ஸோ தேங்காயும் ஜீரகமும் பச்சை மிளகாவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ பருப்பில் நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டேன். பருப்பு கொஞ்சம் தண்ணியாக வைங்க, ஏன்னா வந்து அது இருக்கும்போது கட்டி ஆகிடும் பிறகு உங்களுக்கு. ஸோ பருப்பு வேக வைக்கும்போது நான் உப்பு போடல, அதனால் உப்பு போட்டுக்க. ஸோ உப்பு போட்டுட்டு அரைப்பையும் போட்டாச்சு. இது ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பேன் வந்து கறியறதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம், நல்லெண்ணெய். ஸோ மிளகா பச்சடிக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக தான் எண்ணெய் விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், கடுகு, ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக தாளிப்போம்ல அது, கொஞ்சம் காயப்பொடி, கருவேப்பில பறிச்சிட்டு வந்துடுறேன். கருவேப்பில கொஞ்சம் போட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் வந்து சதீஷ் எப்படி கட் பண்ணி தந்திருக்காங்க பாருங்க. இது வந்து ஆக்சுவலி பச்சை மிளகா என்னடா இந்த கலர்ல இருக்குன்னு நினைக்காதீங்க, இது வந்து நம்ம பஜ்ஜி மிளகா. ஆனா வந்து பச்சை மிளகாவுக்கு ஈடாட்டு அவ்வளோ காரம், பஜ்ஜி போடுறதுக்குன்னு வாங்கினேன், ஆனா பயங்கர காரம், அதனால அதையே வந்து பச்சடிக்கு வந்து கட் பண்ணிட்டேன். சாப்பர்ல தான், அந்த ஹேண்ட் சாப்பர் ஒன்று நான் வச்சிருக்கேன்ல, பிஜிஎன் சாப்பர், அதுல தான் அதனால எரிக்கும். உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டு, இது வந்து இந்த ட்ரிக் வந்து அஞ்சனா தான் எனக்கு சொல்லி தந்தா, சாம்பார் பவுடர்.
ஸோ சாம்பார் பவுடர் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அதனால் நானே இப்போ வந்து பச்சடி மிளகா பச்சடி வைக்கும்போது சாம்பார் பவுடர் போடுவேன். கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிடலாம். ஓகே, ஸோ இது வந்து வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி விடணும், சர்க்கரை போடணும், அவ்வளோதான். உப்பு எல்லாமே போட்டாச்சு, ஏன்னா அந்த சாம்பார் பொடி போட்டிருக்கிறதுனால அந்த பச்சை வடை வந்து கொஞ்சம் போகணும் அதுக்கு வேண்டி. ரொம்ப ஈஸி இந்த இது வந்து, எல்லா கறியுமே முக்கால்வாசி 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ சாம்பார் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு, இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன், அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டேன். இப்போ நான் கொத்தமல்லி கீரை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ சாம்பாருக்கு வந்து நிறைய கொத்தமல்லி கீரை போடுங்க, ஏன்னா அதுதான் வந்து வாசனை. சத்தீஷுக்கு வேண்டிய இப்போ சாம்பார் ரசத்துலலாம் கொத்தமல்லி கீரை ஜாஸ்தியாக போட வேண்டியிருக்கு, ஏன்னா இல்லைன்னா என்னது இது சாம்பாரை என்னத்தை வச்சுருக்க ஒரு வாசனை இல்லை அப்படின்னு. ஏன்னா இது எல்லாத்துக்குமே வந்து வாசனை வந்து கொத்தமல்லி கீரை தான், அதனால நிறைய போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பருப்பு பார்த்தீங்கன்னா சின்ன அடுப்பில் வச்சுருக்கிறதுனால அது சின்னதாக இருந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ அதை லைட்டாக கிண்டி விட்டுருவோம். ஓகே, இந்த பச்சடி வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து வதங்கியாச்சு. இந்த டைமில் புளி பேஸ்ட்டு தான் நான் போடுறேன். நீங்கள் வந்து புளி நார்மல் புளினா கரைச்சி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து இந்த பச்சடி வந்து காரம் புளிப்பு அதுக்கப்புறம் இனிப்பு. ஸோ அதனால் எங்கள் அம்மா வைக்கிற பச்சடி வந்து ரொம்ப லிக்விடியாக இருக்கும், எனக்கு அதை பிடிக்காது. நான் வந்து கொஞ்சம் திக்காக அந்த ஜாம் மாதிரி தான் வைப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபேவரட் பச்சடி இது. ஸோ சர்க்கரை போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த நார்மலாக பண்ணுறீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம், சர்க்கரை வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். எனக்கு இன்றைக்கி டேஸ்ட் பண்ண முடியாது, அதனால நான் கண் அளவில் தான் போடுறேன். நான் கூட கொஞ்சம் புளி உடப்புறேன். உப்பு போட்டேன்ல, ஆமாம் உப்பு மறந்துடுச்சு. சரி ஓகே, இப்போ வந்து இது வந்து நான் வந்து கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு தண்ணி விட போகிறேன், ஏன்னா இது கொஞ்சம் கொதிச்சா தான் நமக்கு திக்காகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கூட கொஞ்சம் தண்ணி விடணும், நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நான் வந்து இவ்வளோ தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விடியாக தான் வச்சுருக்கேன், ஆனால் வந்து இது நல்லா வத்தணும், வத்தும் போது உங்களுக்கு திக்காயிடும். ஸோ ஒரு மூடி போட்டுட்டு 5 மினிட்ஸில் இது திக்காயிடும். ஸோ நம்ம பருப்பு வந்து கொதிக்கலாமா வேண்டாமா, கொதிக்கலாமா வேண்டாமான்னு இருக்குது, ஆனால் போதும், இவ்வளோ கொதிச்சா போதும். ஸோ இதுலேயும் நான் உப்பு போட்டுட்டேன். ஓகே, இதுவும் ரெடி, ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பருப்பு அவியல் எல்லாமே ரெடி. இப்போ நான் அடுத்து வந்து இந்த பச்சடி ரெடி ஆனோன்னு அதில் போட்டுற போகிறேன். அதுக்கிடையில் இந்த பாத்திரத்தில் வாழைக்காய் பொரியலுக்கு வந்து வாழைக்காவை போட்டுறப்போ. ஸோ சதீஷ் இருக்கிறது எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க, நீங்கள் கட்ட கட்ட கட்டன்னு நான் சமைச்சிருவேன். இந்த சாம்பாரை இறக்கிட்டு இந்த வாழைக்காய் பொரியல் அதில் வச்சிட போறேன். அடுப்பா, ஓகே, அடுப்பு ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி. ஸோ வாழைக்காய் வேகணும் அதுக்கு வேண்டி. மூடிங்க மூடிங்க மூடி. சரி, இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும், அதுக்கப்புறம் பொரியல் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது பச்சடி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. மிளகா பச்சடி என்னோடய ஃபேவரட், பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிட போகிறேன். ரசம் வந்து கலக்கி வச்சுட்டேன். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன் ஒரு ரசம் ரெசிபி, அதுதான். ஸோ தண்ணியும் ஆட் பண்ணி கொஞ்சம் தேங்காய் தொளிச்ச தண்ணி இருந்துச்சு, தேங்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி, அதையும் ஊற்றி தான் இந்த ரசம் வச்சுருக்கேன். இது கொதித்த உடனே பூண்டும் கொத்தமல்லி கீரையும் போட்டு ஆஃப் பண்ணிட்டேன், ரசம் ரெடி ஆயிரும். என்னடா சூப்பர். ஸோ வாழைக்காய் வந்து வெந்துட்டே இருக்குது. ஸோ இதை மாற்றிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். பொரியல் வந்து ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இது வந்து குயிக் பொரியல் தான், பர்ஃபெக்டாலாம் இருக்காது. ஸோ டக்குன்னு பண்ணுற மாதிரி. ஸோ அந்த பொரியல் வந்து குக் ஆகி தண்ணியெல்லாம் வற்றினோடனே நான் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிட்டேன். நல்லெண்ணெயை ஊற்றி அடுப்பை ஹீட் பண்ணிவிட்டு விடு. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் சில்லி பவுடர். இதுலேயே டைரெக்டாக நான் போட்டுருக்க போகிறேன், தனியாலாம் எதுவுமே கிடையாது. சில்லி பவுடரும் போட்டுட்டு ஜீரகப்பொடி
அதுக்கப்புறம் இதை நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம உப்பு ஏற்கனவே இதில் போட்டோம், அதனால் நான் போடலை. ஸோ இது வந்து என்ன சொல்லதுக்கு ஒரு பவட்டல்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் அந்த தேங்காய் அரப்பு இருக்குல்ல, அந்த அரப்பு இருக்குது. ஸோ அந்த அரப்பு இதில் போட்டுற போகிறேன். ஸோ இது வந்து வாழைக்காய் பொரியல் கிடையாது, தேங்காய் போட்ட ஒரு துவட்டல் மாதிரி. இதை போட்டுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே அடுப்புலேயே கொஞ்சம் நேரம் வச்சிட போகிறேன். அப்போ அது உதிர உதிரா அப்படியே மிக்ஸ் ஆகி உதிர உதிர ஆயிரும். ஓகே, இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இது இப்போ அடுப்புலேயே இருக்கட்டும், லோ ஃப்ளேமில் நான் அப்படியே வச்சிட போகிறேன். ஸோ இப்போ டக்குன்னு ஒரு பாயசம் வச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து போட்டிருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் ஸோ கொஞ்சம் கிஸ்மிஸும் போட்டுட்டேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துடலாம். ஸோ சமையல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு இனி பாயசமும் வச்சு பருப்பும் வைக்கணும். அதுக்கடையில் நான் அப்படி அப்படி இதை கிளியர் பண்ணிட்டும் இருக்கேன். ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். நிறைய பேர் வந்து நான் ஒருக்கா சொன்னேன்ல, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நான் சிக்கன் சமைக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த இது டைமில் கேட்டிருந்தீங்க ஏன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி அமாவாசை அதுக்கெல்லாம் வைக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து நான்ஸ்டிக்கு அப்புறம் ஹார்ட் அனடைஸ்டு அதில் வந்து சிக்கன் சமைப்பேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து வெஜிடேரியன். ஸோ இப்போ வந்து பாயசத்துக்கு வறுத்துட்ருக்கேன். அங்கே அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டேன், எதுக்குன்னா பப்படம் பொரிக்கிறதுக்கு. அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த சேம் நெய்யிலேயே வந்து கொஞ்சம் சேமியா போடுறேன். சேமியா போட்டேன், இது ஆல்ரெடி வறுத்த சேமியா தான், அதனால் இதை லைட்டாக நெய்யில் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறதுக்கு வேண்டி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி விட போகிறேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டேன். யூஸ்வலாக வந்து பாயாசம் வந்து நான் பால்லேயே தான் வேக வைப்பேன், இன்றைக்கி என்கிட்ட பால் கொஞ்சம் குறவாக இருக்குது, அதனால் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு கடைசி பால் விட போகிறேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். சேமியா வந்து குக் ஆகிடுச்சு, நான் அதில் வந்து இப்போ சுகர் போட்டிருக்கேன் தேவைக்கு தக்க, ஏன்னா கொஞ்சம் மில்க் மேடும் ஓடுவேன் நான், அதனால் சுகரும் போட்டு சுகர் போட்டுட்டு அதை வந்து நம்ம இப்படி பரட்டி விட்டுட்டே இருக்கணும். சீனி வந்து போட்டுட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் கிண்டிட்டு இருக்கேன். மீன்வைல் ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து அடுப்பில் காய வச்சுருக்கேன். அது பால் காய்ச்சின பாலை இதில் ஊற்றிடலாம். ஸோ பால் ஊற்றிட்டு நீங்கள் கொதிக்க விடவே கூடாது, கொதிக்க விட்டிங்கன்னா பால் தெரிஞ்சு போயிடும். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், அதனால தான் நம்ம சுகர் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து மில்க் மேடு விட போகிறேன். ஸோ மில்க் மேடு 1/4 கப் அளவுக்கு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பார்க்க லிக்விடியாக இருக்கும் பட் இருக்கும்போது கட்டி ஆகிடும். ஸோ நம்ம சர்வ் பண்ணும்போது இது பாருங்கள் எவ்வளோ கட்டி ஆகிடும்னு. அவ்வளோதான், பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபைனலாட்டு ஏலக்காய் பொடி. எனக்கு ஏலக்காய் அவ்வளோ பிடிக்காது, அதனால நான் 1/2 டீஸ்பூன் வாசனைக்கு மட்டும் போடுறேன். அதுக்கப்புறம் நம்மளோட கேஷ்யூநட் கிஸ்மிஸ்ஸு எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுருவோம். அவ்வளோதான், குயிக்காட்டு சேமியா பாயசம் ரெடி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோ சரி ஓகே, இதில் வந்து தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன். இதை வந்து நம்ம எல்லா கறியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட போகிறேன். ஸோ பருப்பு சாம்பார் அவியல் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் கிச்சடி ஆமாம் இவ்வளோத்துலேயும் மட்டும் ஊற்றிடுறோம். மாங்காய் கொசுக்கு தேவையில்லை, நம்ம ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டோம், இதுக்கும் தேவையில்லை. சுட்டுட்டா இதில் தொட்டு எங்கே தொட்டு இங்கேயே தொட்டேன். சரி சரி, வெள்ளரிக்காயில் சாம்பாரில் ஸோ தேங்காய் எண்ணெயில் வந்து தாளிச்சிருக்கேன். அரியறதுக்கு கொஞ்சம் நிறைய விடுங்க. பருப்பு ஸோ அமாவாசை ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு லைட்டாக காணிச்சிடுறேன். மிளகா பச்சடி, வெள்ளரிக்காய் கிச்சடி, அதுக்கப்புறம் மாங்காய் கோஸ், இது வந்து வாழைக்காய் துவட்டல், அவியல், ரசம்,
பருப்பு, சாம்பார், பாயாசம், பப்படம், ரைஸ். ஸோ இதுதான் எங்கள் ஆடி அமாவாசை ஃபுட்டு. ஸோ நான் வந்து இலை போடும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். ரசம் மட்டும்